வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. முன்னாள் போராளிகள் மட்டக்களப்பை நோக்கி திரள ஆரம்பித்திருக்கிறார்கள். முன்னாள் போராளிகள் அனைவருமே இப்பொழுது ஒன்றிணைந்து ஒரு இயக்கமாக செயல்படுவதற்கான ஒரு களத்தை கையில் எடுக்க இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக கருணாமான் அவர்கள் தலைமையிலே அவர்கள் ஒன்றிணைய இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை கருணா அவர்களுடைய அமைப்பை சார்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் வெளியிட்டிருக்கின்றார். உண்மையிலே முன்னாள் போராளிகள் ஒன்றிணைந்து கருணா தலைமையில் ஒரு இயக்கத்தை தொடங்க இருக்கிறார்களா, அல்லது முன்னாள் போராளிகளுக்கு ஒரு மறுவாழ்வை உருவாக்குவதற்கு கருணா அவர்கள் முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறாரா என்கின்ற கேள்விகள்தான் இன்று பிரதானமாக எழும்பியிருக்கின்றன. ஒரு 2009 பின்னால் அரசியல் களத்தில் கருணா அவர்கள் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்தார். குறிப்பாக மஹிந்த ராஜபக்சேவுக்கும் கோத்தபய ராஜபக்சேவுக்கும் மிக நெருக்கமான ஒரு நபராக தன்னை காட்டிக்கொண்டார். அதன் அடிப்படையில் கருணாமான் அவர்களுக்கு மந்திரி சபையில் இடம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது என்பது ஒருபுறம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கதையாக இருந்தால் கூட, கருணா என்கின்ற அந்த பெயருக்கு அந்த ஆட்சியாளர்களிடம் ஒரு பெரிய மரியாதை இருந்தது என்பது மறுப்பதற்கில்லாத ஒரு செய்தி. ஒட்டுமொத்தமாக தமிழினம் அழிந்து போன ஒரு களம் அமைந்த அந்த வேளையில் கூட கருணா அவர்கள் கோத்தபய ராஜபக்சேவுக்கும் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் துணையாக இருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டும் விமர்சனமும் தொடர்ச்சியாக அவர் மீது வைக்கப்பட்டு கொண்டுதான் அப்பொழுது இருந்தது. அது இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. பல காலகட்டங்களில் கருணா அவர்களுடைய செயல்பாட்டில்தான் தமிழ் இயக்கத்தின் வளர்ச்சிக்கு அல்லது தமிழ் ஈழ போராட்டத்தின் வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய தடையாக இருந்தது என்கின்ற குற்றச்சாட்டு இன்று வரை கருணா அவர்கள் மீது வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. இந்த சூழலில் ஒரு சிறிது காலம் கருணா அவர்கள் எந்தவிதமான அரசியல் சூழலிலும் அவர் ஈடுபடவில்லை. கருணா அவர்கள் எங்கிருக்கிறார் என்கின்ற கேள்வி எழும்பிக் கொண்டேதான் இருந்தது. குறிப்பாக மஹிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் பசில் ராஜபக்சேயும் பதவியிலிருந்து இறங்க வேண்டும் என்று சிங்கள மக்கள் காலிமுக திடலில் போராட்டம் நடத்திய அந்த சூழலில் அந்த போராட்டத்தின் வெளிப்பாடாக இவர்கள் மூன்று பேருமே பதவி விலகுகிறார்கள். குறிப்பாக அவர்கள் அகதிகளாக பிற நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டது. ஒட்டுமொத்தமாக இவர்கள் ஆட்சியின் மீது மக்களுக்கு கோபம் எழும்பியது. அந்த கோபத்தின் வெளிப்பாடாக மக்கள் போராட்ட களங்களை கையில் எடுத்தது நாம் அறிந்த ஒன்று. அதன் பின்பு கருணா அவர்களுடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகள் எந்த இடத்திலும் பதிவாகவில்லை. அதன் பின்பு ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக வருகின்றார். தற்பொழுது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்திய ஒரு களம் இருக்கின்றது. இந்த களத்தில் சஜித் பிரேமதாசா அவர்கள் தமிழர்களுடைய வாக்கு வங்கியை தன்பக்கம் திருப்ப வேண்டும் என்கின்ற முயற்சிகளை எடுத்துக்கொண்டு அவர் 13வது சட்ட திருத்தத்தை மையப்படுத்திய களத்தை கையில் எடுத்துக்கொண்டு கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டு இருக்கின்றார். இன்னொரு புறம் அருணா அவர்கள் ஒற்றை ஆட்சியின் கீழ் தமிழர்களும் சிங்களர்களும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும், இம்மண்ணில் அனைவருமே சகோதர சகோதரிகளாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கேயை பொறுத்த மட்டில் தமிழர்களுக்கான தீர்வு என்னுடைய ஆட்சியில்தான் உருவாக்கப்படும் என்று அவர் கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார். எனவே இந்த மூன்று பேருமே தமிழர்களுடைய வாக்கு வங்கியை தன்பக்கம் திருப்ப வேண்டும் என்ற களத்திலே முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்க வேண்டும் என்கின்ற வெளிப்பாட்டில் கருணா அவர்கள் மீண்டும் அரசியல் களத்திற்குள் அவர் கால் பதிக்கின்றார். தன்னுடைய அந்த இடைவெளிகளை விட்டுவிட்டு அவர் அரசியல் களத்தில் கால் பதிக்கிறார். கால் பதித்தவுடன் அதன் பின்பு அவர் கோத்தபய ராஜபக்சேவுக்கும் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் தான் நெருக்கமானவர் அல்ல, இந்த தேர்தலில் தமிழர்களுக்கான தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் அது ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் ஆட்சிபீடத்தில் ஏறினால்தான் நடக்கும், எனவே அவரை ஆதரிப்பதற்கான களத்தை நான் கையில் எடுத்திருக்கிறேன், அதற்காக மக்களை திரட்டுவதற்கான ஒரு களத்தை நான்
கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறேன். அதற்காக கருணா அம்மான் படையணி என்கின்ற ஒரு படையணியை உருவாக்கி இருக்கின்றோம். இந்த படையணியில் முன்னாள் போராளிகள் அனைவரையுமே ஒருங்கிணைத்து அவர்கள் இப்பொழுது பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இக்கட்டுகளில் இருந்து அவர்களுக்கான விடுதலையை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக இந்த கருணாமன் படையணி செயல்படும் என்றும், வருகின்ற தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு ஆதரவாக இது தன்னுடைய களத்தில் நிற்கும் என்றும் அறிவித்தார். அப்பொழுதே விமர்சனங்கள் வைக்கப்பட்டது உண்டு. ஈழத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழினம் அழிக்கப்பட்டு சிங்களர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் இராணுவ முகாம்களை அமைத்த பொழுதெல்லாம் கருணா அவர்கள் அமைதியாக இருந்தார். அப்பொழுது இந்த முன்னாள் போராளிகளை அவர் திரட்டி தங்களுக்கான ஒரு பாதுகாப்பை உருவாக்கி இருந்தால் சிறப்பாக இருந்திருக்குமே என்று மக்கள் மத்தியிலே ஒரு விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது உண்டு. ஆனால் தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கேயை மையப்படுத்தி கருணா அம்மன் படையணி என்கின்ற படையனின் சார்பில் ஒரு களத்தை உருவாக்குவதும், அந்த களத்தில் முன்னாள் போராளிகளை இணைத்து கொண்டு பயணிப்பதும் என்கின்ற களத்தை அவர் கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த விடயம் இப்பொழுது ஒரு பரபரப்பான நிலைக்கு வந்திருக்கிறது என்றுதான் கணிக்க முடிகின்றது. காரணம், இன்று கருணா அம்மன் படையணியை சார்ந்த முக்கிய பிரமுகர் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் என்னவென்றால், முன்னாள் போராளிகள் பலர் இப்பொழுது மட்டக்களப்பை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கருணா அம்மான் தலைமையிலே செயல்படுவதற்கு தயாராகி அதற்கான களங்களை கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கூடிய விரைவில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதை சில ஊடகங்களும் உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கின்றன. கருணா அம்மான் அவர்களுடைய தொலைநோக்கு சிந்தனை அல்லது அவர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு தொலைதூர பார்வை என்னவென்றால், இறுதிக்கட்ட போர் அதாவது விடுதலை புலி இயக்கத்தில் ஈடுபட்ட பல முன்னாள் போராளிகள் இன்று வாழ்வியலை நடத்துவதற்கு மிகவும் துயரப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே அப்படி துயரப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய வாழ்வியலுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் அரசோடு சேர்ந்து அவர்களுக்கான ஒரு கட்டமைப்பை கொண்டு வருவதற்கான ஒரு களத்திற்காக நான் போராடுகிறேன். அந்த போராட்டத்தில் முன்னாள் போராளிகளும் இணைந்து செயல்பட்டால் அது சிறப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில் முன்னாள் போராளிகளை தன் பக்கம் அவர் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். அதற்கான முயற்சிகளை அவர் எடுத்தார் என்கின்ற விடயங்கள் தான் வைக்கப்படுகின்றன. ஆனால் இங்கு இன்னும் பலர் சொல்லக்கூடிய கருத்துகள் என்னவென்றால், ரணில் விக்ரமசிங்கேவிற்கு வாக்கு சேகரிப்பதற்காக தனக்கான ஒரு களத்தை உருவாக்குவதற்கு கருணா அவர்கள் இந்த முயற்சியை எடுத்திருக்கின்றார். முன்னாள் போராளிகளை வைத்து தமிழ் மக்களுடைய வாக்கு வங்கியை ரணில் விக்ரமசிங்கேவிற்கு திருப்புவதற்கான ஒரு முயற்சியை கருணா அவர்கள் எடுக்கலாம் என்கின்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுகின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் கருணா அவர்கள் முன்னாள் போராளிகளை ஒருங்கிணைக்கிறார் என்கின்ற விடயம் அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்படுமா, அல்லது ரணில் விக்ரமசிங்கேவிற்கு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பெரிய களத்தை அது உருவாக்குமா, தமிழ் மக்கள் கருணா அம்மான் அவர்களுடைய பின்னால் படை திரண்டு ரணில் விக்ரமசிங்கேவிற்கு ஆதரவான ஒரு களத்தை கொடுப்பார்களா போன்ற பல விடயங்கள் கேள்விகளாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன. ஆயினும் கருணா அவர்கள் தன்னை நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகளை கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட ஆரம்பித்திருக்கிறார் என்பதாகத்தான் இந்த பரபரப்புகள் நமக்கு செய்திகளாக சொல்கின்றன. நன்றியுடன் இன்பா.